வந்து ஒரு 3 மெம்பர் ஃபேமிலிக்கு காம்பாக்டான ஒரு ஃபிரிட்ஜ். எல்லா கப்ஸுமே இங்க அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ நீங்க இங்க பார்க்கிறது வெறும் ஃபர்ஸ்ட் ரோ தான். இது முன்னாடி பின்னாடி இன்னும் 4-5 ரோ இருக்கு. பெங்களூர் இன்ஃப்ளூயன்ஸ் நட்னே சொல்றாங்க. இந்த கிட்டமே ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். அதே மாதிரி டீப் பவுல்ஸா இருக்கும். ஸ்டெரிலைஸ் பந்து, ஸ்டீம் பந்து, பிளெண்ட் பந்து, அப்புறம் க்ளீனோ அதே பண்ணிடுவோம். இது ஓபன் பண்ணா கடைசி வரைக்கும் அதுல என்ன இருக்குன்றதே சொல்ல தெரியாது. கோஸ் நா லாஸ்டா மோஸ்ட் இம்பார்ட்டண்டா கிச்சன்ல காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஓ கோயில் கட்டி இது எந்த அளவுக்கு கோயில் கட்டறானா யாருமா இது? கேமல் அது. கேமல் கூட சொல்லலாம். இந்த கேமல் ஒட்டகம் இருக்கு இல்லையா, இந்த ஒட்டகத்துக்கு டெசர்ட்ல எல்லாம் துபாயில எல்லாம் வந்து ஒரு காம்படிஷன் நடத்துறாங்களா, அழகா இருக்கிறது. கேமலுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்களா, 66 மில்லியன் டாலர்ஸ் ப்ரைஸாக கொடுக்குறாங்களா. 66 மில்லியன் டாலர்ஸ் ப்ரைஸாக கொடுக்கறதுக்கு கேமலாக பிறந்துட்டு போயிருக்கலாமே நம்ம. நம்ம எதுக்கு ஒட்டகமாக பிறக்காம இப்படி நம்ம ஹியூமன் பீங்ஸாக பிறந்திருக்கோம்? கேள் அவங்கள கேளா, கேளுடா கேளு. ஹாய் ஹாய். ஆனா ஒட்டகத்தை பத்தி பேசும்போது இவ்வளவு குள்ளமா ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது? ஒட்டக பால் மீட்டி எடுத்துறதுக்கேதான். ஒட்டக பால் மீட்டி எனக்கு எது கிட்டி நான் கேட்கவே இல்லையே. ஏய் கிச்சன்ல நான் பண்ற ஒரே நல்ல விஷயம் மசாலா சாய் எடுத்துக்க வேண்டி. ஆனா நான் டீ வேணாமே? நீ ஹாய் உனக்கு வேணா என்னடி, வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. Welcome to another wonderful episode. Oh, இது wonderful. ஏனா இது உங்க வீட்டு கிச்சன் டூர் இல்லையா? கிச்சன் வந்து எவ்வளவு க்ளீனா இருக்கு, நான் எவ்வளவு க்ளீனா வச்சிருக்கேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, இதெல்லாம் வந்து நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஆமா, ஆனியோட கிச்சன் தான் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் அ ஹவுஸ். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல வந்து நம்ம பார்ட்டிஸே நடத்தலாம். ஏனா அது அவ்வளவு க்ளீனா இருக்கும். நம்ம சாப்பாடு தரையில் போட்டே சாப்பிடலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம போனால் தானே நம்ம அதுக்கு அழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாருமே போகாத ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து போக போறோம். வாங்க, லெட்ஸ் விசிட் ஆன்ஸ் கிச்சன் டூர். கம் ஆன், எஸ் கம் ஆன், லெட்ஸ் கோ, ஷட் அப் அண்ட் பெண்ட் ஓவர். டக் 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 டக். வாங்க 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 வாங்க. யாரு தந்தையாக இருந்து யாரு தாயாக இருக்காங்கன்ற ஒரு வித்தியாசம். அப்படின்னு ஆடிட்டு இருக்க டைம்ல அவர் தான் பிள்ளைக்கு ஏதோ ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி ஊட்டி வளர்த்து ஓன்னு தூங்க போடுவாரு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணா அவர் மத்தியானம் லஞ்ச் பண்ணுவாங்க. சோ வீ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே, ஹேவிங் செட் தட், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்க? பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீரியல்ஸ் பண்ணுவேன், ஓட்ஸ் பண்ணுவேன், வேற என்ன பண்ணுவேன், ஸ்மூதிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான விஷயங்கள் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட். மூணு தான் சொல்லியிருக்கேன், நிறைய எங்கே வந்தது. ஆம்லெட் பண்ணுவேன், அப்புறம் கடையில் மியூஸ்லி வாங்கினதில் அதில் வந்து பால் ஊற்றி சூட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சூப்பரான விஷயங்கள் நாங்கள் செய்வோம். உங்க கிச்சனுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குல்ல? இப்போ நம்ம வீட்டு கிச்சன் ரூல்ஸ்னு ஒன்று சில இருக்கு. நம்ம வீட்டில் கிச்சன் ரூல்ஸ் என்னன்னா, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் ஒன்லி பிரைமரி ரூல். உங்க வீட்டோட கிச்சன் ரூல்ஸ் என்ன? டாக் தி ஆடியன்ஸ். எங்க வீட்டோட கிச்சன் ரூல்ஸ் எப்படின்னா, நம்ம என்ன சமைச்சாலும் எப்போ சமைச்சாலும் என்ன சமைச்சாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாம அழகா சாப்பிடணும். அதுதான் வந்து என்னோட மெயின் ரூல். நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருந்து போறோம்டா. எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்றதுக்காகவே நம்ம வந்து தனியாவே ஒன்று அங்கே போட்டிருக்கோம். அதை பாருங்களேன் கொஞ்சம். ஹெல்ப் செட் அண்ட் கிளியர் த டேபிள், பி பொலைட். சொன்னேன் இல்லையா, இது ஜாஸ்தியாக இருக்குது அது கம்மியாக இருக்குன்னா சொல்லக்கூடாது. அண்ட் சே ப்ளீஸ், சே தேங்க்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்துட்டு ஆக்சுவலி எங்கள் மாமியார் பண்ணி கொடுத்தாங்க.
மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர். இது வந்து எங்களோட ஸ்பெஷலான ஒரு இடம். அண்ட் ரெண்டாவது ஃபேவரட் பிளேஸ் வந்து இந்த கேலண்டர். எனக்கு இந்த கேலண்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலையில் நான் இங்கே வரும்போது என்ன டேட்டு அப்படின்னு பார்த்துட்டு டுடே இஸ் கோயிங் டு பி ஆசம் அப்படின்ட்டு நான் இந்த கேலண்டரை பார்த்து என்னையே வந்துட்டு அப்படியே காம் பண்ணி இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். அது வந்து என் ரெண்டாவது ஃபேவரட் விஷயம். அண்ட் என் மூணாவது ஃபேவரட் விஷயம் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கலெக்ட் பண்ணது அர்ஜுனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அச்சு வாங்கிட்டு வர்றதோ இல்லை எங்கள் பிரதர்ன்னு வாங்கிட்டு வரதோ இல்லை நாங்கள் ட்ராவல் பண்ணி வாங்கிட்டு வந்ததோ எல்லாமே மெமரிஸ்க்காக நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் ஆட் பண்ணிப்போம். இது வந்து ஒரு 3-member ஃபேமிலிக்கு காம்பேக்டான ஒரு ஃப்ரிட்ஜ். அண்ட் இதில் ஆப்வியஸ்லி ஃபுட் ஐட்டம்ஸ், எக்ஸு, பட்டர், கிட்டர் எல்லாமே இது உள்ளே இருக்கும். நிக்லேருந்து என்னோடய ஃபேவரட் சீ சால்ட் கேரமல் ஐஸ்கிரீம் இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஆல் த டைம். இது வந்து என்னோடய ஃபேவியர், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ் ஃப்ரிட்ஜை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கிச்சன் எல்லாமே பார்த்துக்கலாமா? இது இது ஒரு நிமிஷம், இது என்ன வேணும்? கிச்சன் இல்லை இல்லை, இது ஒரு மேட்டு. ஆமாம், மேட்டில் என்ன எழுதியிருக்கு? கிச்சன். எனக்கு புரியல, கிச்சன்ல எதுக்கு கிச்சன் மேட் போட்டு வச்சிருக்கீங்க? இதுக்கு பதில் வந்து அர்ஜுன் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் வரட்டும். அர்ஜுன், என்னப்பா இது மனசாட்சியே இல்லாம ஒரு ஐட்டம்? இது ஏன் நீ வாங்கின அப்படின்றத நீ ப்ளீஸ் எல்லாருக்கும் சொல்ல. இதுக்கு பின்னால ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நாள் தூங்கி ஏஞ்சி நான் அப்படியே வந்தேன். இது என்னடா வீட்டுல புது ரூமா இருக்கே, ஃபுல் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னன்னு தெரியல. அதுதான் பார்த்தனோ, ஓ இதுதான் கிச்சன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப கலாய்க்கிறதா நினைப்பு. மாப்பிள்ள, இப்ப சொல்லுங்க, இந்த பொண்ணை கட்டி கொடுத்து 11 வருஷமா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இதுக்கு எனக்கு நீங்க எவ்வளவு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? இவன் எந்த அளவுக்கு கோயில் கட்டுறாங்களா? எப்போதான் இவங்க அம்மா ஊர்ல இருந்து வருவாங்க, அவங்களுக்கு சமைச்சு போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட்டிங்ல இருப்பான் அர்ஜுன். அதுவும் நான் பிரெக்னென்ட் ஆன டைம்ல இருந்தே வந்து சமையலே அவ்வளவா நடக்கிறது இல்லையா? அதுக்கு முன்னாடி நல்லா சமைப்பாங்க. முன்னாடி நல்லா சூப்பரா சமைப்பாங்க. அத வாங்க கரெக்ட்டா சொல்லுங்க. சும்மா டே, என்னது அது? இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம் உப்புமாங்க. இதெல்லாம் சொல்லுங்க சார், இதெல்லாம் என்ன ஐட்டம்ஸ்? இல்ல நிறைய வந்து ஆரியனூர் ஐட்டம்ஸா இருக்கு சார். பாட்டில் ஸ்டெரிலைசர், பேசிக்கலி ஸ்டெரிலைசர், யூ கேன் ஸ்டெரிலைஸ் எனிதிங் யூ வாண்ட். இது பாத்தீங்கனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஐட்டம். எப்படினா, இது வந்து ஒரு பேபி, இது ஃபுட் ப்ராசஸர். சோ இது ஸ்டெரிலைஸ் பண்ணது, ஸ்டீம் பண்ணது, பிளெங் பண்ணது, அப்புறம் க்ளீனோ அதே பண்ணியது. சோ பேசிக்கலி இது ஒரு ஸ்டீமிங் பாஸ்கெட். சோ இதுல வந்து நீங்க ஃப்ரூட்ஸ், வெஜிஸ் என்ன வந்தாலும் போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வச்சா நீங்கள் இதில் ஒரு ஸ்டீமிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் மாப்பிள்ளை எப்படி மாறினாரு? சார் வாங்க சார், இந்த பொங்கலுக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கிடைக்கிட்டு சார், கண்டிப்பாக கடைக்குல வாங்க. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், எவ்வளோ ஆரியன் எங்கே சுற்றினாலுமே அவனுக்குன்னு ஒரு பேக்கை பேக் பண்ணுறதும் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வைக்கிறதும், அதில் டைப்பர் இருக்கா, தண்ணி பாட்டில் இருக்கா, குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கா, ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கா, அதே மாதிரி ஆனிக்கு தேவையான தண்ணி பாட்டில் இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு கூட. ஆனால் மாப்பிள்ளைக்கு நான் பண்ண ஒரு பெரிய துரோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியை ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். தேங்க்ஸ் அர்ஜுன். இந்த குடும்பத்தில் யாச்சும் செய்வாங்களா ஜி? பாருங்க, கிச்சன்ல ஐட்டம்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம் ஆன், ஷோ த கபோர்ட். இது என்ன? ஓகே ஓகே, நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, இந்த கபோர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா, எல்லா கப்ஸுமே இங்கே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வெறும் ஃபஸ்ட் ரோ தான், இதுக்கு முன்னாடி பின்னாடி இன்னும் 4-5 ரோ இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே கப்ஸ் இருக்குது. ஆனால் வீட்டில் நான் அர்ஜுன் ஆரியன் மட்டும்தான் இருக்கும். கெஸ்ட்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கறதுக்காக, அப்புறம் சில சட்னிஸ் இங்கே இருக்குது, அப்புறம் மெயினாக வந்து ஆரியன் வந்து குளிப்பாட்டுறதுக்கு நாங்கள் வந்து இங்கே தனியாக ஒரு இது வச்சுருக்கோம். அவனுக்குன்னு இருக்கிற மஞ்சள், அப்புறம் பேபி ஆயில், அப்புறம் ஸ்நானப்பொடி எல்லாமே வந்து இங்கே தனியாக வச்சுருவேன். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜிஸ் இருக்குது. அப்புறம் இது ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா இது வந்து டு வைப் எனி டர்ட் இன் தி கிச்சன், அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிஷ்யூ, ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் அங்கே வந்து கொஞ்சம் காஃபி பவுடர், கஸ்கஸ், அப்புறம் கொஞ்சம் நட்ஸு அதெல்லாம் அங்கே வச்சுருக்கோம், கொஞ்சம் சீட்ஸ் அதெல்லாம் அங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ட்ராஸ் கபர்ஸை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியலான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டிகள். கரண்டிகள் இங்கே நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கா. அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கிண்ணங்களும் டம்ளர்களும். இதில் வந்து நிறைய பெங்களூரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு கிண்டம் பார்த்திருப்பீங்களா? ஆனா இது வந்து பெங்களூர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படினு சொல்றாங்க. அந்த கிண்டமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி டீப் பவுல்ஸா இருக்கும். இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு விஷயத்துல காய்கறி வகைகளும் பருப்பு வகைகளும் நல்லா சாப்பிடணும் குழந்தைங்க. கீரை வகைகள் நல்லா சாப்பிடணும்னு அவங்க எவ்வளவு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னி வரைக்கும் எனக்குமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அம்மா. அம்மா வராங்கன்னா ஊர்ல நான் அப்படியே கிடுகிடுன்னு பயப்படுவேன். ஏன்னா கீரை காய் நான் சாப்பிட மாட்டேன், ஆனா அவங்க சாப்பிட வச்சிருவாங்க. அப்புறம் மூணாவது பார்ட் தான் பாத்தீங்கன்னா தட்டுகள். இப்போ ஆனி மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தட்டு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பாருங்க புஷிகேட் தட்டு அந்த மாதிரி தட்டுல வச்சிருக்காங்க. அர்ஜுன் மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த தட்டு ஓகேவா? இது தட்டுகள் கவுண்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைடுல குக்கர் கடாய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாவே இருக்கும். ரொம்ப கிளீனாவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவும் ஆனி அண்ட் அர்ஜுன் மெயின்டைன் பண்றதை விட அர்ஜுன் அவங்க அம்மா ஊர்ல இருந்து வரும்போது எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் ஹெவி மெயின்டெனன்ஸா இருக்கும் அந்த டைம்லலாம். அப்புறம் இது ஃபேன்சி கபர்ட். இந்த ஃபேன்சி கபர்ட்ல பாத்தீங்கன்னா ஆனியோடைய இந்த அதே ப்ரோட்டீன் ஷேக் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த திருப்பி கப் கப்பு அதுல எக்ஸ்டெண்ட் ஆன கப் எல்லாம் இங்க இருக்கும். ஸோ பேசிக்லி ஆனி வந்து ஒரு ஒரு சிப்பு ஒரு ஒரு கப்ல இருந்து குடிச்சாலும் ஒரு நாளைக்கு எல்லா கப்பும் யூஸ் ஆகாது. அந்த அளவுக்கு கப்ஸ் அவ வச்சிருக்கா. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ காட் காஃபி டீ சுகர் பூஸ்ட் இதெல்லாம் இந்த இடத்துல வாங்கி வச்சிருக்கா. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அரிசி ரவை அப்புறம் ரைஸ் ஃப்ளார் அதெல்லாம் இருக்கும். எல்லா ஸ்பைசஸுமே இங்கே இருக்கும். மசாலாஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அஞ்சலா பட்டி அஞ்சலை கிடையாது அஞ்சரை. இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அஞ்சரை பெட்டி. இங்கே வந்து பொடியெல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காலி டப்பா இருக்குது. வீடு ஷிஃப்ட் ஆகும்போது லைஃப் ஸ்டைல் போயிட்டு நாங்கள் அதெல்லாம் வாங்கணும். வாங்கி அப்படியே வச்சுருக்கோம் 2 இயர்ஸாக. இது வந்து ஃபேவரட் செக்ஷனாக இருந்தது எந்து, பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இது வந்து ஸ்நாக் செக்ஷன். இது வந்து அதிர்சம் ஹோம்மேட் எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கோம். மேலே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரேஜ் மாதிரி ட்ரை டிஷ்யூஸு டிஷ்யூ ரோல்ஸு எல்லாமே அங்கே வச்சுருக்கோம். ஒரு ஐஸ் பெட்டி. பெங்களூர் போகும்போதெல்லாம் ஜாலியாக பிரியாணி திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு. ஹாய் ஜாரா. Hi Zaru, class is over. Yes. Class is Zaru over. Hi Sella ellarkum. Hi. In the kitchen la maximum namma enna pannuvom? Thanni kudipom. Thanniya thavara naan ovulunda. Naan rendu vandu dance aaduvom. Some mele nam popcorn potu small portions popcorn saapruvom. Appra inda counter pathina fullave vandu Aryan oda items dhaan. Ella vandu homemade items and the small business la inda mompreneurs la anupra and the homemade organic natural items. Ellaru veetliyo vandu kitchen la oru cupboard irukum. Adu enna cupboard na adu open panna kadasi varaikku adhula enna irukundrade solla theriyadhu. Kitchen la ella cupboard odu irukku. அந்த மாதிரி ஒரு கபோர்ட் தாங்க இந்த கபோர்ட். யா இது ஷாக் ஆகிடாதீங்க. இது வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் வச்சது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவ்வளோவா நாங்கள் இதை யூஸ் பண்ணுறதில்ல. இந்த கபோர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு தேவையான ஜார்ஸ் எல்லாமே கீழே வச்சுருப்போம். இந்த இடம் எப்பவுமே க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக. அப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் ஸ்டீல் டப்பாஸ் அண்டு மேஷர் பிரெட் பாக்ஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு ரைஸ் குக்கர் இட்லி சாமான் இட்லி டப்பா ஹாட் கேஸ் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். டீ பாத்திரம் எக்கச்சக்கமாக இருக்கும் எங்கள் வீட்டில். இது வந்துட்டு ஆரியனோட யூனோ சமைக்கிற ஐட்டம்ஸ் அவன் சாப்பிட்ற ஐட்டம்ஸ். இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். இது டபுள் வால் போட்டிருக்கு. ஸோ யூனோ அவனுக்கு வந்து கீராது அவன் கை வச்சா யூனோ இட் பி வெரி சேஃப். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு தனியாக வாங்கி வச்சிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு வடிகட்டி கத்தி கத்திரிக்கோல் எண்ணெய் கீ எது நம்ம வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்டு அஃப்கோர்ஸ் நான் லாஸ்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கிச்சனில் காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இங்கே இந்த கேஸ் ஸ்டவ். ஸோ ஆப்வியஸ்லி கேஸ் ஸ்டவ் இங்கே இருக்குது. ஸோ ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். எந்த ஒரு விஷயம் இந்த வீடை சுற்றி நடந்தாலும் அது ஃபைனலி கிச்சனில் தான் ரெஸ்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இல்லை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். யாராவது வந்தாங்கனாலும் கிச்சன்லேருந்து தான் ஒரு விஷயம் போகும். அதே மாதிரி ஒருத்தர் கிளம்பும் போதும் லாஸ்ட்டாக எடுத்துன்னு போகிற அந்த லஞ்ச் பேக்கும் கிச்சன்லேருந்து தான் கிளம்பும். ஸோ எப்பவுமே வீட்டில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்டான இடம் இந்த கிச்சன் தான். இதை எப்பவுமே சுத்தமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் பாட்டிலாம் வந்து அந்த கந்த துணியை கொடு கந்த துணியை கொடுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில். அந்த கந்த துணியை கொடு அப்படின்றது அந்த காலத்துடைய லாஜிக். ரொம்ப அழுக்காக இருக்க துணியை தான் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. பட் இப்போது மோஸ்ட் கிளென்லினஸ் மோஸ்ட் ஹைஜீன் தேவையான இடம் இந்த கிச்சன் தான்.
அதனால எப்பவுமே இந்த பழைய உள்பாவடையில் பழைய லுங்கி எல்லாம் யூஸ் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதான் யோசிக்காம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு புதுசாக ஒரு கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஹம்பிளான ரிக்வெஸ்ட். ஏன்னா தட்ஸ் த வே டு கீப் எவ்ரிபடி இந்த ஃபேமிலி ஹெல்தி, அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் த வே டு அ மேன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ ஹிஸ் ஸ்டமக்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் த வே டு அ ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ தேர் ஸ்டமக். ஆனி வீட்டுக்கு நான் வரும்பொழுது ஃபஸ்ட்டு உள்ள வந்தோடனே கேட்பேன், காஃபி குடிக்கிறியாடி அப்படின்ட்டு. இவ கேட்ட உடனே காஃபி போடுறது யார் மாப்பிள்ளை. I think there's one place that I can go back to and say appa enak amma meedu madri or edam appadina adu Annie oda veedu da adilla and the kitchen appindra or edathla da enak enoda best coffees kadikum engaloda kitchen oda photographs engalukku anumuga yaarude kitchen romba alaga romba cute ah romba value ah traditional ah irukku avangalukku 1000 rupaya madipulla or amazon gift voucher um parisaga kaathirukku indha december maasam muluvadhum ungalukkaga december giveaways appdinu wow life la the wow december appdinu or vishayatha uruvaakirukkom andala keep celebrating the wow december with us and it's going to be true truly truly special. Looking forward in the nari episodes ku unoda favorite line solle, don't forget to like, share and subscribe to our life. The side la irukra and the bell button irukla ting 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 adichikitte irunga adichikitte irunga and we live life wow size. Inoru aragana episode la sandhikkrom. Take care, bye.